ஹலோ ஃபோக்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் பிளானில் வச்சுருந்தீங்க, ஆனால் இன்னும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேலும் லேட் பண்ண வேணாம், சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ நமக்கு கையில் இருக்கிறது இன்னொரு ஒரு 7-8 months தான் இருக்கே. ஸோ இந்த விண்டோவில் நம்ம ப்ரிப்பரேஷனை ஆரம்பித்து அதை ப்ராப்பராக கொண்டு போய் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே வேணாம். ஐயோ, இன்னும் 7-8 months தான் இருக்கா, நம்ம அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நான் பயம் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக நம்ம ஏப்ரல் டு நவம்பர் இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கிற இந்த டியூரேஷனில் நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஞ்சம் காம்பாக்டாக பார்க்க போகிறோம். ஒரு 10-15 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளியர் ஐடியா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போயிடலாம். ஸோ எஸ், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி ஆர்டரில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும், அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபண்டா பில்டிங். ஸோ இங்கே தான் நமக்கு பேஸ்மெண்ட்டு. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த ஷேப் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேஸ்மெண்ட்டுங்கிறது நமக்கு ப்ராப்பராக தெரியணும். பேஸ்மெண்ட்டுன்ற ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, ஃபண்டமெண்டல்ஸ் அதில் நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேட்டை பற்றி நம்மளுக்கு அந்த எக்ஸாம் ஐடியா, க்வெஷ்சன்ஸ், செக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ற ஐடியா உங்களுக்கு ப்ரையராக இருக்கும். 3 sections இருக்க போகுது நமக்கு, விஏஆர்சி, டிஏஎல்ஆர் அண்ட் தென் குவான்ட்ஸ், இதெல்லாமே இருக்க போகுது. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் தான் முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த அதே சிலபஸ்லேருந்து தான் நம்ம க்வெஷ்சன்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரப்போகுது. இப்போ பர்டிகுலர் குவான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு 6th standard to 10th standard சிலபஸில் தான் நம்ம திரும்ப இங்கே குவான்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மற்ற 2 sections பார்த்தோம் அப்படின்னா டிஏஎல்ஆர் அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் விஏஆர்சியும் இருக்குது. விஏஆர்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதிகமாக இருக்கும், அண்ட் அது கூடவே மற்ற சில க்வெஷ்சன் வெரைட்டிஸுமே இருக்கும், சென்டென்ஸ் அதை பேஸ் பண்ண மாதிரியான இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ரீடிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தேவை. அண்ட் அது கூடவே இப்போ டிஏஎல்ஆர் பார்த்தோம் அப்படின்னா டிஏஎல்ஆரில் நமக்கு வந்துட்டு இதுதான் பேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குவான்ட்ஸோட பேஸ் நமக்கு ஒன்று தேவை, லாஜிக்காக திங்க் பண்ணுற ஐடியாவும் தேவை. அதை தவிர்த்து அதில் சிலபஸ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டாக நமக்கு கிடையாது. ஸோ அதனால் நம்ம குவான்ட்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறதுல நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா குவான்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, சிலபஸ் படி பார்க்கும்போது இருக்கிற 3 sections நம்ம அதிகமாக கவர் பண்ண போகிறது, நிறையா ப்ரிப்பரேஷன் டைம் நம்ம உட்கார போகிறது குவான்ட் செக்ஷனுக்கு தான். அப்போ அந்த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகாமல் நம்ம எக்ஸாம் கேட் மாதிரியான எக்ஸாம் க்வெஷ்சன்ஸை அப்ரோச் பண்ண முடியாது. ஸ்கூலில், காலேஜஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸ் நீங்கள் பேப்பர்ஸ் எடுத்துருக்கலாம், அலைட் பேப்பர்ஸாக நீங்கள் காலேஜில் எடுத்துருக்கலாம். ஸ்கூல்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கும்போது நீங்கள் பார்த்த டாபிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த டாபிக்ஸ் படிப்பீங்க, அதில் இருக்கிற கான்செப்ட்ஸை கொஞ்சம் பேசிக்காக படிப்பீங்க, நிறையா ஃபார்முலாஸை படிப்பீங்க. க்வெஷ்சன் கேட்குற க்வெஷ்சன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த க்வெஷ்சனை எடுத்து அப்படியே அழகாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை போட்டு ஆன்சர்ஸை கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செட்டப்பான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம், அதை பார்த்தோன்னா நம்ம சால்வ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக அந்த 5 marks, 2 marks, 10 marks நமக்கு ஆன்சராக கொடுத்துருவாங்க, அந்த நம்ம போடுற ஆன்சர் கொடுத்துருவாங்க. பட் கேட் மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நாடு ஃபுல்லாக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்ளிகேஷன் ஓரியன்டில் நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பேசிக்ஸ் ரொம்ப தேவை. ஸோ அதனால் உங்களுடைய நிறைய டைமை ஃபண்டமெண்டல் பில்டிங்கில் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபண்டாஸை ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தது செகண்ட் திங், ஸ்பீட் பில்டிங். இந்த இடத்துல நம்ம நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் பில்டிங் அப்படிங்கிறது கண்மூடித்தனமாக நான் வந்து ஒரு க்வெஷ்சன் எடுக்கிறேன், இல்லை ஒரு ரீடிங் பேசேஜ் நான் எடுக்கிறேன், இல்லை டிஎல்ஆர்லேருந்து ஒரு பசில் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன், நான் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு க்வெஷ்சனை எடுத்து நான் இத்தனை நேரத்துக்குள்ளே நான் சால்வ் பண்ணோம், எடுத்த உடனே ஒரு டிஎல்ஆர் செட்டை நான் 5 minutes சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேம்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கி. அதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்போதுமே கரெக்டாக ஆன்சரை கொண்டு வரோமா அப்படிங்கிற அந்த அக்யூரஸியில் தான் நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். அக்யூரஸி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக ஆன்சர் கொண்டு வரோமா, நான் இந்த ஆர்சி படிக்கிறேன், இந்த க்வெஷ்சன்ஸை நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன், இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய டைம் கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம் ஆரம்பத்து ஸ்டேஜில். பட் கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் நான் ஸ்பீடுங்கிறத பற்றி பாதர் பண்ணணுமே. நான் ஸ்டார்டிங்லேயே என்ன ஸ்பீடாக போகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா நான் எப்போவுமே ஆன்சர் தப்பாக தான் கொண்டு வருவேன். ஸோ அது ஒரு ரிஸ்கியான ப்ராசஸ். ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்பீடை ரொம்ப 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 அதில் கவனத்தை கொடுக்காமல் நம்ம ஸ்பீட் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாக இருக்கணும். நான் இங்கேன்னு ஒரு இடத்துக்கு போகிறேன், ஃபஸ்ட்டே நான் போகும்போது கேர்ஃபுல்லாக நான் எப்படி போகிறேன், எந்த வழியில் போகிறேன், ரைட்டு லெஃப்ட் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம போவோமே. ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டு போகும்போது அப்படி தான் போவோம். கூகுள் மேப்ஸ் எடுப்போம், அதான் நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போவோம், டைரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷனை போய் சேர்றோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குறிக்கோளாக வச்சுருப்போம். இங்கேயே அதே மாதிரி தான், நம்ம ஆன்சரை கரெக்டாக சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வரோம், கரெக்டான ஆன்சரை கொண்டு வரோமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் வியூ இருக்கணும். அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ராசஸ், ஃபஸ்ட் ஸ்டெப்பு.
அதுக்கப்புறமா நம்மளுக்கு கான்செப்ட் என்ன, அந்த ஐடியா ரூட் என்ன, அப்ரோச் என்னன்னு புரிஞ்சதுக்கு பிறகு நாம் அந்த ஸ்பீடை கிராஜுவலாக ஏற்றிட்டே வரணும். ஸோ உங்கள் ஸ்பீட் பில்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை, ஆனால் அதே சமயம் அது கிராஜுவலாக அதே சில சமயம் நேச்சுரலாகவும் இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ப்ரூட் ஃபோர்ஸாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் வேலை நீங்கள் ஸ்பீடை அக்வயர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நீங்களே அதை அப்சர்வ் பண்ணுவீங்க. டிஎல்ஆர்லாம் எடுத்து போடும்போது ஆரம்பத்தில் ஒரு மணி நேரம் கூட ஆகிடும் ஒரு செட்டை சால்வ் பண்ணுறதுக்கு, பரவாயில்ல தப்பே இல்லை. நீங்கள் அந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொடுத்துட்டே வரப்போ நீங்களே அந்த ஸ்பீடு நீங்கள் எடுத்துக்கிற டைம் குறையிறத கண்கூட நீங்களே அதை விட்னஸ் பண்ணலாம். ஸோ இப்படியாக உங்கள் ஸ்பீடு நீங்கள் கிராஜுவலாக பில்ட் பண்ணிட்டே வாங்க, அதான் செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் தேர்ட் திங் இஸ் மாக்ஸ், நிச்சயமாக தேவை மாக்ஸ் அப்படிங்கிறது தேவை. நம்ம ஒரு பெரிய பேட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அதை மாதிரி சின்ன சின்ன சாம்பிள் பேட்டில்ஸை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். மாக்ஸ் அந்த மாதிரி தான், ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்தவொடனே கேட் மாதிரி ஒரு 2 hour எக்ஸாமை நான் ஸ்ட்ரெயிட்டாக நவம்பர் மாதம் கடைசி சண்டேல நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நாம் ப்ராப்பராக மார்க்ஸை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கணும். ஒரு 15-20 மார்க்ஸ் ஆச்சு, 25 மார்க்ஸ் ஆச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நாம் ஆக்சுவல் கேட்டை நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லைனா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம டைரெக்டாக அங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப தத்தளிப்போம். அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் மார்க்ஸ் கூடிய வரைக்கும் அதிகமாக எடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லைனாக மந்த் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போயிடலாமா? சரி, எஸ். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது 3 subjects நம்ம பார்க்க, 3 sections பார்க்க போகிறோம். குவான்ட், டிஎல்ஆர், விஆர்சி. ஸோ குவான்ட்ல நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கே டிஎல்ஆர், அடுத்தது விஆர்சி. சரி, எஸ். இப்போ அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு காலம் வைஸ் இந்த 3 sections இருக்குது. அதேமாதிரி ரோ வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்துட்டு லேர்னிங்கான ஸ்பேஸ். நடுவில் இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கு இல்லையா, சாண்டல் கலரில் இருக்கிறது வந்து தான் உங்கள் ப்ராக்டிஸ்க்கான ஸ்பேஸ். கீழே பாட்டமில் அந்த ப்ளூ ஸ்பேஸ் வந்து மாக்கான ஸ்பேஸ். ஸோ இதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ரோ வைஸ் காலம் வைஸ் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம், குவான்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் ஏப்ரல் மாதம் பண்ண வேண்டியது அரித்மெட்டிக் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அரித்மெட்டிக் தான் நம்மளுடைய பேசிக். நீங்கள் அரித்மெட்டிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா தான் இது கூட இருக்கக்கூடிய கோர் டாபிக்ஸில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கவனமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அரித்மெட்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல அட்வைஸ். பாயிண்ட் நம்பர் 1, அது ஓரளவுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. ஒரு 35-40% ஆஃப் த க்வெஷ்சன்ஸ் வந்து குவான்ட் செக்ஷன்ஸில் அரித்மெட்டிக்ஸ் இருக்க போகுது. அது ஒன்று. குவான்ட் அரித்மெட்டிக் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த கோர் டாபிக்ஸை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு நம்பர்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆகட்டும், ஒரு ஜாமெட்ரி ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு அரித்மெட்டிக்கோடைய செட்டிங் உள்ளே உட்காந்துட்ருக்கும். ஸோ அப்போ இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும்போது அங்கே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏப்ரல் மந்த் செக் பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டியது பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், மிக்சர்ஸ், இந்த டாபிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப டெலிகேட்டான, ஈஸி டு டைஜஸ்ட்ன்ற மாதிரியான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ குயிக்காக எல்லாத்தையும் எடுத்து அந்த பேஸ் ஸ்டார்ட்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேருந்து எடுத்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஃபண்டா பில்டிங்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு ரேஷியோனா என்ன, பர்சன்டேஜஸ்னால் என்ன, பர்சன்டேஜ்னால் அதோட மீனிங் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல் எஸ் ஓகே தெரிஞ்சிருக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் அதோட மீனிங் என்ன என்னன்றதெல்லாம் பார்த்து அந்த வேர்ட்ஸ்லேயே க்வெஷ்சன்ஸ் எல்லாமே விளையாடுற மாதிரி இருக்கும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப், வாட் இஸ் திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் திஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எதை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு என்ன கேல்குலேஷன் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஃபண்டாக எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் ஏப்ரலில் குவான்ட் கொடுக்க வேண்டிய செக்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ், கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தா இதெல்லாம் தான். அப்படியே டிஎல்ஆர் வந்தீங்க அப்படின்னா டிஎல்ஆர் நல்லா ஒரு அட்வான்ஸ் லெவலில் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். பட் டிஎல்ஆர்லேயும் நீங்கள் ஒரு பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. டிஎல்ஆரில் நல்லா ஸ்ட்ராங் டெம்ப்ளேட் பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. டேபிள்ஸ், பார் சார்ட்ஸ், பை சார்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நல்லது. இதெல்லாமே வந்து ஒரு கொடுத்த டேட்டாவை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணுன்ற ஐடியாவை உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கற்றுக் கொடுக்கும். அதனால் இது மாதிரியான செட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. டேபிள்ஸ் எடுத்து ஒரு டேபிள் எடுத்து பாருங்கள், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இப்படி இருக்குது, இந்த டேபிள்லேருந்து என்ன சொல்ல வராங்க, இதில் நான் டேட்டா எப்படி அக்வயர் பண்ணலாம், அதை கேல்குலேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ரிசர்ச் லேர்னிங் ஸ்பேஸுமே நீங்கள் இங்கே தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதை பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது விஆர்சி பார்க்கும்போது ஆர்சி க்வெஷ்சன்ஸ், ஆர்சி தான் நம்ம மெஜாரிட்டி. 2/3 ஆஃப் உங்கள் விஆர்சி க்வெஷ்சன்ஸ் வந்து ஆர்சியிலேருந்து தான் இருக்க போகுது. ஸோ ஆர்சிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேராகிராஃப் சம்மரி இதெல்லாத்தோடைய பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வரும்போது ப்ராக்டிஸ் ஜோனில் நீங்கள் பண்ண வேண்டியது இதே தான். அரித்மெட்டிக் 1 பண்ண டாபிக்ஸை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஎல்ஆர் ஒரு செட், ஒரு நாளைக்கு ஒரு செட் அப்படிங்கிற பேசிஸில் போங்க. பெர் டே ஒரு செட், பர் டே அப்படி பண்ணுறது ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸ். நீங்கள் அதிகம் டிமோட்டிவேட்டும் ஆக மாட்டீங்க, அதே சமயம் நீங்கள் ஒன்று எடுத்து ஃபுல்லாக பண்ணீங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி ஆர்சி பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு ஆர்சி அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ இதான் நீங்கள் ப்ராக்டிஸுக்கு கொடுக்க வேண்டிய கண்டென்ட்ன்றது பார்த்தா இதெல்லாம் தான். ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், லேர்னிங் பார்ட் அதிகமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில். அதே மாதிரி கடைசியாக ஒரு மார்க் எடுங்க, ஒரே ஒரு மார்க். என்னது ஒரு மார்க் போதுமா? போதும், இப்போதைக்கு அது போதும். ஏப்ரல் மாதம் நீங்கள் ஒரே ஒரு மார்க் எடுங்க, சரியா? ஓகேவா? ஏன்னா நீங்கள் எங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்டேஜ் எங்கே இருக்குது? நான் இப்போ தான் லேர்ன் பண்ணவே ஆரம்பிக்கிறேன், ஆனாலும் நான் எந்த இடத்துல இருக்கேன்? ஒரு டயக்னோசிஸ் உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ மார்க் ஒன், ஒரே ஒரு மார்க் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கம்மியான மார்க் எடுக்குமா, என்ன இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், இதில் அதிகமாக மார்க் வந்திருக்காது, அந்த கவலையெல்லாம் படவே தேவையில்லை. மார்க் எடுங்க, ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னென்ன க்வெஷ்சன்ஸ் எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இதுதான் நீங்கள் ஓவரால் ஏப்ரலில் பண்ண வேண்டியது. அண்ட் முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இதை தவிர்த்து நீங்கள் பண்ண வேண்டியது, வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ், டெய்லி ஒன் ஹவர் ரீடிங். ரீட் ஒன் ஹவர் டெய்லி, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்கள் ரீடிங்க்குன்னு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். ரீடிங் அப்படிங்கிறது பக்கா ப்யூர் ரீடிங், நோ சீட்டிங், நோ ஹெட்செட், நோ பாட்காஸ்ட், நோ ஆடியோ புக்ஸ், குக்கு எஃப்எம் இதெல்லாம் இல்லாமல். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம், பட் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால இந்த ஒன் ஹவரை உள்ளே அதுக்குள்ளே போட்டுறக்கூடாது. நோ, அது தனி, இது தனி. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்யூராக ஒரு ஆர்டிக்கல் எடுத்து, ஒரு புக்கை எடுத்து டச் பண்ணி எடுத்து ரீட் பண்ணி பார்க்கணும். இல்லை ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கல் எடுத்து ரீட் பண்ணுங்கள், ஒரு புக் எடுங்க ரீட் பண்ணுங்கள், எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் மைண்டை நீங்கள் ரீடிங்க்குன்னு நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் ரீட் பண்ணும்போது தான் அந்த படிக்கிற ஹேபிட்ன்றதே உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரீடிங்க்கு செட் ஆகிட்டே வரும். இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்தில் கண்டிப்பாக ரீடிங் அனுபவம் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணிடுவாங்க. பட் ரீடிங்க்கு ஹேபிட்டே இல்லாதவங்க இதை ஆரம்பிக்கும் போது நிறைய ட்ரபிள் அவங்களுக்கு இருக்கும், கஷ்டப்படுவாங்க, தலையை வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருக்கு தான் செய்யும், பண்ண முடியாது. இது ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயமே. ஜிம்முக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ், 3 டேஸ், 4 டேஸ் நீங்கள் பார்க்கும்போது ஹெவியாக ஆர்வமாக வெயிட்டெல்லாம் தூக்கி நம்ம பண்ணும்போது நம்ம அப்போ பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். பட் பண்ணி அந்த அடுத்த ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மசில்ஸ் பெயின், ஜாயின் பெயின் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு, நல்லா அப்பட்டமாக தெரியும். ஸோ ரீடிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் உங்கள் மைண்டை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறீங்க, பட் அந்த ஸ்ட்ரெயினிங் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உங்கள் மைண்ட் ரீடிங்க்கு அடாப்ட் ஆகுது. இதை நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ண உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீடிங்க்கு செட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒன் ஹவர் ரீடிங்கை விடாமல் டெய்லி காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் நீங்கள் ஏப்ரலுக்கு பண்ண வேண்டியது. ஏப்ரலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது 15 hours per week, ஒரு வாரத்துக்கு 15 hours நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இதுதான் நீங்கள் ஏப்ரலுடைய சார்ட். ஸோ ஏப்ரல் முடிச்சாச்சு, அடுத்த மாதம் கொஞ்சம் குவிக்காக போயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் அப்படிங்கிறதா நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன், அடுத்தது பார்ப்போமே. மே மாதம் என்ன இருக்குது நெக்ஸ்ட்? குவாண்டில் அரித்மெட்டிக்கில் இருக்கிற மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸ், ரேசஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு அரித்மெட்டிக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டு போகிறீங்க இந்த மாதம். அண்ட் ப்ராக்டிஸில் அரித்மெட்டிக் 1 and 2 சேர்த்துக்கணும். போன மாதம் நம்ம அரித்மெட்டிக் 1 முடிச்சிட்டோம்னு நினச்சிக்கூடாது, ப்ராக்டிஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கணும். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வரும்போது உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ இன்னும் அதிகமாகிடும். ஏன்னா லாஸ்ட் மந்த் நீங்கள் பண்ணது, படித்தது, லேர்ன் பண்ணது அதையும் திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் எடுத்தது சேர்த்து லேர்னிங்குள்ளே, ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜோன் அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இதுவே மே மாதம் பார்க்கும்போது கொஞ்சம் அதோடய ஸ்பேஸ் அதிகமாகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் ப்ராக்டிஸ் ஜோனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி டிஎல்ஆரில் மற்ற டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போக போகிறீங்க. கேம்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஷெடியூலிங், ரூட்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ், இதை பேஸ்டான செட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அண்ட் விஆர்சியில் இருக்கக்கூடிய மற்ற சில டாபிக்ஸையும் பார்க்க போகிறீங்க. பேரா கம்ப்ளீஷன், பேராகிராஃப் ஜம்பிள்ஸ், ஆட் சென்டென்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண போகிறீங்க. இதெல்லாமே வந்து அந்த பேரா ஜம்பிளிங்க்கு மாதிரியான க்வெஷ்சன்ஸ், அந்த ப்ராக்டிஸ், அந்த எக்ஸசைஸுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதில் நீங்கள் மே மாதம் உட்காரணும், சரியா? ஓகே, மே மாதமான டைம் டேபிள் இதுதான். அண்ட் இங்கே ப்ராக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎல்ஆருக்கும் விஏஆர்சிக்கும் திரும்ப அதே தான் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு செட் பண்ண போகிறீங்க, ஆர்சி ஒரு நாளைக்கு ஒரு ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த மாதமும் மே மாதமும் ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. டேக் ஒன் மார்க், அது கம்ப்ளீட்லி சஃபிஷியன்ட். இந்த வாட்டி ஒரு மார்க் எடுக்க போகிறீங்க, எடுத்து உங்கள் ப்ரோக்ரஸ் எப்படியா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் எடுத்ததுக்கு பிறகு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்ல டீட்டெயில்டான அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஒரு மார்க் எடுத்திருக்கோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பார்த்து நான் மார்க் எடுத்துகிட்டே முடிச்சிட்டேன் ஒரு கடமையே முடிக்காமல்
நான் எதை இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எந்தெந்த க்வெஷ்சன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், எதை இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், எதனால் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கிளியராக பார்க்கறது ரொம்பவே ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பண்ண க்வெஷ்சன்ஸே நான் எப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கலாமா, இப்படி பண்ணியிருந்தால் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை எப்போல்லாம் மார்க் எடுக்கிறீங்களோ அப்பப்போலாம் அதை அந்த 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 ஹேபிட்டை கூடவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் கூடவே ரீட் ஒன் ஆர் டெய்லி, அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க. ரீடிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேவரட் டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும், ஐபிஎல் சீசன் ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ரைட்டப் எடுத்து பாருங்கள், என்ன போட்டிருக்காங்க, நேற்று ஈவினிங் நடந்த மேட்ச்சில் எப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி நடக்க வர மேட்சை பற்றி ஏதாவது ஒரு ரைட்டப் இருக்கா, ஏதாவது ஒரு ஒரு ஃபேவரட்டான உங்கள் ஃபேவரட் ஸ்டார் டீம் விளாட்றாங்க அப்படின்னா அதை பற்றின ஏதாவது ஒரு ரைட்டப் இருக்கான்னு தேடி பாருங்கள், கண்டுபிடிங்க. ஸோ அதில் இருக்கிற ஃபேவரட் பிளேயர்ஸை பற்றின ஒரு இது உங்கள் இஷ்டமான டாபிக் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அதோடய ரீடிங் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவீங்க. அதனால் எதுக்காக ரொம்ப ஒரு போரான டாபிக் தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கே மூட் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான டாபிக் எடுங்க, அதை எடுத்து பண்ணுங்கள். சில பேருக்கு மியூசிக் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கலாம், சில பேருக்கு வந்து பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஐடியா இருக்கலாம், கரண்ட் பாலிட்டிக்ஸ் எப்படிலாம் போயிட்டுருக்கு, ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ், ஆர் வேர்ல்டு லெவலில் எப்படி போயிட்டுருக்கு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு சினிமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், சினிமா நிறைய பேருக்கு ஒரு வைட் ஆடியன்ஸ் சினிமாக்குன்னு இருப்பாங்க, சினிமா பேஸ்டான ஆர்டிகல்ஸ் எதுவும் எடுத்து படிக்கலாம், பட் நீங்கள் படிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் ஏதோ ஒரு ஃபேவரட் டாபிக் எடுத்துக்கிட்டு அதை சூஸ் பண்ணுங்கள், எடுத்து படிங்க. ஸோ ரீட் ஒன் ஆர் டெய்லி, அதை மிஸ் பண்ண வேணாம். இதுதான் மே மந்த்க்கான நீங்கள் கொடுக்க வேண்டிய ஷெடியூல். அண்ட் இங்கேயுமே பெர் வீக்குக்கு 15 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரம். இது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம். இதை ஆவரேஜாக பிரிச்சுக்கலாம், நீங்கள் பெர் டேக்கு 2 hours அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 2 2, ஒரு நாளைக்கு 3 hours கொடுக்குற மாதிரி இருக்கும். காம்ப்ரமைஸ் இல்லாமல் இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து ஜாபுக்கு நான் போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கவே கூடாது, இந்த மாதிரியான சாக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஒரு நாள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வேறு மாதிரி எடுத்து இன்னொரு நாளில் நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும். சில பேருக்கு வீக்கெண்ட்ஸில் எனக்கு நிறையா டைம் இருக்கும் அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக உட்காந்து நான் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். வீக் டேஸில் உங்கள் டைமை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, நான் வீக் டேஸில் என்னால் அதிகமாக கொடுக்க முடியாது, 1 hour தான் கொடுக்க முடியும் அப்படின்னா 1 hour எடுத்துக்கிட்டு மற்றதை வீக்கெண்ட்ஸில் வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஆவரேஜாக இந்த டைமை நீங்கள் கொடுத்தே தீரணும். ஸோ இதான் மே மந்த்துக்கு. அண்ட் ஜூன் மந்த் அடுத்தது கொஞ்சம் லைட்டாக அப்படியே கோர் டாபிக்ஸ் சொல்லலாம் எட்டி பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா குவாண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அல்ஜிப்ரா, லீனியர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், பாலினாமியல்ஸ், ஏபிஜிபி, லாகரிதம் செட் தியரி, இதெல்லாத்தையும் ஒரு க்ளீன் ரிவ்யூவாக ஒரு லேர்ன் கொடுத்துருங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் இதில் நிறையா இருக்கும் பார்க்க வேண்டியது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி அரித்மெட்டிக் பார்த்துட்டதுனால இதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டாப்பிக்கில் நிறைய பேர் நிறையா டச் விட்டு போயிருக்கும், ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் இப்போ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அதை நீங்கள் அக்வயர் பண்ண முடியும். லேர்ன் பண்ணுங்கள் அதெல்லாத்தையும். அண்ட் அதே மாதிரி டிஎல்ஆரில் மீதி இருக்கிற வென் டயக்ராம், செலெக்ஷன்ஸ், டீம் ஃபார்மேஷன் இந்த மாதிரியான செட்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் விஆர்சி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், உங்களுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் கூட தான் இறங்க போகிறீங்க. 2 hours பர் டே, 5 VA க்வெஷ்சன்ஸ் பர் டே, இப்படி உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி ப்ராக்டிஸில் குவான்ஸுக்கு வரப்போ அரித்மெட்டிக் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகிறீங்க. அண்ட் அல்ஜிப்ராவில் இப்போ நீங்கள் பார்த்த ப்ராக்டிஸ் டாபிக்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் டிஎல்ஆர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க போகிறீங்க, 2 sets பர் டே. இப்போ இந்த வாட்டி உங்கள் ப்ராக்டிஸ் ஜோன் அதிகமாகாச்சு, அதை மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இந்த மாதம் டேக் 2 mocks, 2 mocks எடுங்க. ஸோ ஒரு 15 days கேப்பில் ஒரு மாதத்தை பிரிச்சுக்கிட்டு 1 in 15 days ஒரு மாக் நீங்கள் எடுத்து அனலைஸும் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள், தவறாமல் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமை கொடுங்க. நீங்கள் 2 hours டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுலேயே இருந்தாலும் தப்பே கிடையாது, அப்போ தான் நீங்கள் யூஆர் கெட்டிங் பெட்டர் அப்படிங்கிறது மீனிங் ஆகும். கொடுங்க, அந்த டைமையும் கொடுங்க. அண்ட் திரும்பவும் சொல்லிடுறேன், எனக்கே சொல்லி சொல்லி ரொம்ப ரொம்ப போர் அடித்து போச்சு. 1 hour ரீட் 1 hour டெய்லி. ஸோ அதை மறக்காமல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஜூன் மாதம் இதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்தது ஜூலை மாதம் மீதி இருக்கிற அல்ஜிப்ரா டாபிக்ஸ் அண்ட் ஜியோமெட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃபங்க்ஷன்ஸ் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது, ஜியோமெட்ரியில் வந்து ட்ரையாங்கல், சர்க்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ் அண்ட் மென்சுரேஷன் இருக்குது. இதெல்லாத்தையும் ஒரு குவிக் ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிக்லேருந்து எடுத்து லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது நல்லது. ஜியோமெட்ரியில் கொஞ்சம் நிறையா இருக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஜியோமெட்ரி எல்லாமே 9th and 10th standard பார்த்த ஹாட் ஜியோமெட்ரி டாபிக்ஸ், தியரம்ஸ் எல்லாமே தான் இங்கே இருக்க போகுது. பட் அங்கே படித்த மாதிரி தியரம் ப்ரூஃப் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்க மாட்டோம், அதை தெரிஞ்சுப்போம். ஆனால் நிறையா ப்ராப்ளம்ஸாக அதை எப்படி அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இங்கே நிறையா பண்ணுவோமே, அதை நிறையா பண்ணுங்கள் நீங்கள். அண்ட் அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி எல்லாத்தையும் உங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். ஸோ அதுதான் நீங்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் குவான்ட்ஸ்.
அண்ட் அப்படி இங்கே வந்தீங்கன்னா டிஎல்ஆருக்கு 2 sets பர் டே. டிஎல்ஆரும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். லேர்னிங் அப்படிங்கிறது முடிச்சாச்சு. இப்போ ப்ராக்டிஸ்க்குள்ளே ஃபுல்லாக இறங்க போகிறோம். அண்ட் ஹியர் ஆஃப்டர் டிஎல்ஆர் விஆர்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் என்ன இருக்குன்னு குவிக்காக பார்த்துட்டா அதே தான் பண்ணுறீங்க. 2 RC பர் டே, 5 VA க்வெஷன்ஸ் பர் டே, இதை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அண்ட் மாக்ஸ் இந்த வாட்டி 1 mock பர் வீக் எடுக்க போகிறீங்க. உங்கள் மாக் டேக்கிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக போகுது. வார வாரம் ஒரு மார்க் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு மினிமம் 4 marks நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 to 5 marks எடுக்கிறது ரொம்ப ஹெல்த்தி. மார்க்ஸ் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் திட்டிடாதீங்க, ரீட் 1 hour டெய்லி. கோவப்படுறீங்க எனக்கே தெரியுது, பட் ஸ்டில் ரீட் 1 hour டெய்லி. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அண்ட் இதான் நீங்கள் ஜூலைக்கு பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மீதி இருக்கிற டாபிக்ஸ் என்னன்றது பார்த்தா, ஜாமெட்ரி இருக்குது, குவாடினேட் ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னோமெட்ரி. இந்த டாபிக்ஸ் நீங்கள் பாருங்கள். குவார்டினேட் ஜாமெட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரிக்னோமெட்ரி வந்துட்டு நம்ம ஹையர் செகண்டரியில் படித்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வராது. பட் நம்ம குவார்டினேட் ஜாமெட்ரி, ஜாமெட்ரி லிங்க் பண்ணுற மாதிரி, அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரிக்னோமெட்ரியில் இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அண்ட் இங்கெல்லாம் உங்களுடைய லேர்னிங் கம்மியாக இருக்கும், ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் இப்போ ப்ராக்டிஸுக்கு தான் இந்த மாதம்லாம் அதிகமாக டைம் கொடுக்க போகிறீங்க. ஆகஸ்ட் மாதிரி மாதம்லாம் வரும்போது அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ரவுண்டாக. அண்ட் டிஎல்ஆர் விஏஆர்சி அதே தான் இருக்குது, மாறல. 2 sets பர் டே, இங்கே 2 RC பர் டே, 5 VA க்வெஷ்சன்ஸ் பர் டே. அண்ட் இப்போவும் ஒரு மார்க் ஒரு வீக்குக்கு, பர் வீக் ஒரு மார்க் அப்படி கொடுத்துட்டே வாங்க. ஸோ இங்கேயே நீங்கள் 4 to 5 marks கொடுத்துருப்பீங்க இந்த மாதமும் ஆகஸ்ட் மாதமும். கூடவே நோட் பண்ணிக்கோங்க, 1 hour டெய்லி ரீடிங், அதுவும் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது 20 hours பர் வீக். ஸோ அதையும் நம்ம கையோடு பார்த்துடணும். இங்கே ஜூலைலேயே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 20 hours பர் வீக். உங்களுடைய டைம் கிவிங் அதோடைய டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ 20 hours ஜூலை அண்ட் 20 hours ஆகஸ்ட், மறக்காமல் 20 hours அந்த இன்க்ரீஸிங்கை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் கொண்டு ஆவரேஜாக பர் டேக்கு நீங்கள் 3 hours நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கஷ்டமாக இருக்குமே சார், கேட் மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு வந்துட்டீங்க. ஸோ நிச்சயமாக அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆஃப்டர் ஆல் நீங்கள் பண்ண போகிறது வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் உங்கள் நீங்கள் பண்ண போகிறது ஒரு சாக்ரிஃபைஸ். பட் ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம், அந்த ப்ரிப்பரேஷன் ஃபன்காகவே நீங்கள் தாராளமாக பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கேட் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறத நீங்கள் ஒரு இதுவாக நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அதனால் அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அடுத்தது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர், கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கி வந்துட்டுருக்கோம். செப்டம்பர் மாதம் நம்பர் தியரி அண்ட் மாடர்ன் மேத் கடைசி பஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ்க்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பெருசாக டாபிக்ஸ்ன்றது கான்செப்ட் கிடையாது. நம்பர்ஸ், HCF, LCM, ஃபேக்டர்ஸ், மல்டிபிள்ஸ், ரிமைண்டர்ஸ், ஃபேக்டோரியல்ஸ், சூப்பரான டாபிக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் யங்கர் டேஸ்லேருந்து படிச்சிருப்போம். இதோட அப்ளிகேஷனாக பார்க்குறது சூப்பர் ஃபன், ஹாப்பியாக இருக்கும், ரொம்பவே பண்ணாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணும்போது இப்படிலாம் சம்ஸ்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் மூடை கொடுக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டியும் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே வந்துட்டு கோர், ரொம்ப கோரான ஒரு டாபிக்ஸ் மாடர்ன் மேத்துக்குள்ளே வருது. இந்த டாபிக்ஸும் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் ப்ராக்டிஸ்ட்ட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ராக்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இது ரொம்ப கம்மியாகிடுச்சு, ப்ராக்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அண்ட் டிஎல்ஆர் விஆர்சி அதே தான் பண்ண போகிறீங்க. திரும்ப நான் சொல்ல, 2 sets அண்ட் விஆர்சி இதே தான் ப்ராக்டிஸில் கொண்டு வர போகிறீங்க. லாஸ்ட் இந்த 3 months இதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இப்போது உங்களுடைய மார்க் ஃப்ரீக்வன்சி இன்னும் அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 10, 11, 12 marks கிட்டே எடுத்துட்டீங்க இது வரைக்கும், அதாவது டில் ஆகஸ்ட். இப்போ செப்டம்பர் மாதம் இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, 2 marks பர் வீக் எடுக்க போகிறீங்க. அதாவது மார்க் எடுத்தே உங்கள் டைம் செப்டம்பர்லாம் போக போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் தான் எடுக்க போகிறீங்க. அப்போது 2 marks பர் வீக்னால் ஒரு மாதத்துலேயே 8 marks நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. 8 marks யூ ஷுட் பி டேக்கிங் இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஸோ மார்க் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, மார்க் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. இந்த ஷேர் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ராக்டிஸுக்கு அடுத்தது இதுதான் உங்களுக்கு அதிகமான ஷேர் போகுமே. ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் ரீட் 1 hour டெய்லி மறக்கக்கூடாது, அதையும் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, வந்துட்டோம், அவ்வளோதான். அக்டோபர் மாதத்துக்கு வந்தாச்சு. அக்டோபரில் இனிமேல் ஒரு சின்ன சைக்கிள் தான். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்குன்னு புதுசாக எதுவுமே கிடையாது, படித்து முடிச்சிட்டிங்க எல்லாத்தையும், டோட்டலி ஓவர், லேர்னிங் ப்ராசஸ் ஓவர். இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் அண்ட் மார்க்ஸ், இதுதான் உங்களுடைய இதில் இருக்க போகுது. மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க, அனலைஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த சம்மெல்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், இந்த ஆர்சியை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், பட் நான் இந்த எலிமெண்ட் தெரிஞ்சுட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்போது எதெல்லாம் டச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த வித புது லேர்னிங்கும் வச்சுக்காதீங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கும் லேர்னிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் படித்த கான்செப்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது உங்களுடைய ரிவிஷன் டச்சப் மாதிரி.
லேர்ன் பண்ணுறது திரும்ப ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு திரும்ப ஒரு வீடு கட்டுற மாதிரி லேர்னிங் இருக்கக்கூடாது. லேர்னிங் வில் கொலாப்ஸ். அக்டோபர் மாதம் வந்துருச்சுன்னா திரும்ப ஃப்ரெஷ் லேர்னிங் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு வயசான ஒரு சாய்ஸ், நல்ல ஒரு ஐடியாவும் கூட, புத்திசாலித்தனமும் கூட. ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள், திரும்ப அடுத்த மாக் எடுங்க. மாக் எடுத்துக்கிட்டே வரீங்க, அப்படியே அனலைஸ் பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க. ஒரு சைக்கிளாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. அக்டோபர் மாதம் முழுசாகவும் இதான் பண்ண போகிறீங்க. நடுவில் ரீட் 1 hour டெய்லி. இதை நீங்கள் பழக்கத்தை விடவே கூடாது. இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்கள் கேட் எக்ஸாம்க்காக இந்த ஹேபிட்டை வச்சுக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லாமல் இதை ஒரு லைஃப் ஹேபிட்டாகவே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரியல் லைஃப்லேயே அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பல விஷயங்கள் நீங்கள் பார்க்குற பார்வை அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லைஃப் எலிமெண்ட்லேயே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே கேட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான கேட்டன்றதே ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸாம். ஸோ ஒரு சூப்பர் எலிமெண்ட் எல்லாத்தையும் த்ரோ பண்ணி ஒரு பேசிக்லேருந்து எடுத்து உங்களை ஒரு ஃபுல்லாக ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வர போகிற ஒரு எக்ஸாம். ஸோ அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபன்னான திங். நம்ம ஏன் தான் ரொம்ப இது மாதிரி பண்ணிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அதை தலையில் ஏற்றிக்காமல் ஒரு பேர்டனாக நினைக்காமல் ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ஜாயிங்காக இருக்கும். எல்லா செக்ஷன்ஸையுமே அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் ரொம்ப வீக் அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சுட்டு ப்ராப்பர் பேசிக்ஸோடு நீங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணும்போது கேட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாத்தையும் ப்ரொவைடர் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வரப்போகிற ஆஸ்பைரன்ஸ் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் கைட்ஷிப்பும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவலில் நீங்கள் அட்டைன் பண்ணியிருப்பீங்க கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ இதை நல்லா இது ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. டிஎல்ஆர் செட்ஸ் ரீடிங் எல்லாமே பண்ணிட்டு வாங்க. டிஎல்ஆர்லாம் ரொம்ப ஃபன்னாகவே பண்ணலாம். டிஎல்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினா ஒரு சின்ன பசில் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத தூக்கி போட்டுருவீங்க. ஆக்சுவல் எக்ஸாமும் நீங்கள் ப்ராப்பர் கூல் மைண்டடோடு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ டேக் ஆல் தீஸ் இன் இயர் மைண்ட், நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கேட் ப்ரிப்பரேஷனே ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணுங்கள். கேட் எக்ஸாமை நல்லா பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.